मुटापेला எல்லாரும் புரட்சி தலைவரை போல் இல்லை திமுக வளத்தவர் புரட்சி தலைவர் அவர் என்ன செஞ்சாரு வரக்க வேண்டும் நாட்டு அண்ணா கொடியை காமிச்சாரு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே கொடி பறக்கும் அத்தனை கொடியும் காமிப்பாரு ஆனா டிஎம்கே கொடி பறக்க எண்டு அதுதான் விதம் சொல்லும் விதம் அதுதான் அதை விட்டுட்டு நான் திமுகக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு படத்துல நடிச்சேன்னா கட் பண்ணிடுவாங்க ஒண்ணுமில்ல எலெக்ஷன் டைம்ல இப்ப ராதாரவி நடிச்ச படமோ எதுமே டிவில வரக்கூடாது ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அங்கே நான் நடித்தது பூரா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் எதுவாக நடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நான் நல்லவனாக நடிக்கவே இல்லை என்னை தைரியமாக விடலாம் ஆனால் அரசியல் அவர் பேசுகிறாரு அதனால் வேணாம் அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அதே போல் இவங்க பேசுகிறதுனா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இனிமேல் ஜோதிகா அவர்கள் நடித்த படமோ இல்லைன்னா சூர்யா அவர்கள் நடிக்கிற படமோ இல்லை இது மாதிரி அரசியல் பேச சகோதரர் விஜய் அவர்கள் நடித்த படமோ தேர்தல் நேரத்தில் வெளியே வராது அதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஒரு 15 நாள் போயிடும் கலெக்ஷன் தெரியாமல் பேசிவிட்டார்கள்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒவ்வொருத்தரும் தெரியாமல் தான் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்லுவான் ஒரு தடவை நம்ம கோடு கிழிச்சோன்னு வச்சுக்கோங்க பயப்படுவோம் தெரியாமல் பேசினாலும் உனக்கு 6 மாதம்னு உள்ளே தூக்கி வைங்க ஒரு ஆளை ஹீரோஸ் யாராவது பேசணும்னு உள்ளே தூக்கி வைங்க பயப்படுவாங்க ஆஹா பேசக்கூடாது நம்ம 6 மாதம் உள்ளே போயிடுவோம் படம் ஷூட்டிங் நடிக்க முடியாது இப்போ தூக்கி வச்சிங்கன்னா சந்தோஷப்படுவாங்க ஏன்னா கோவிட் காலத்தில் ஷூட்டிங் வரமாட்டாங்க சகோதரர் விஜய் கூட நான் சொன்னது என்னென்னா நம்ம அரசியலுக்கு வரோம்னு பிளான் பண்ணால் எல்லாருமே எம்ஜிஆர் மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணாதீங்க அவர் வந்து பேரறிஞர் அண்ணாவை மட்டும் காண்பிக்கவில்லை புத்தரை காண்பித்தார் ஏசுநாதரை காண்பித்தார் புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தான் சொன்னார் அதனால் அவருக்கு தெரியும் எதை சொன்னாலுங்க நீட்டுக்கு எதிராக நடிகர் சூர்யா அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு ஐயோ சகோதரர் சூர்யா பற்றிலாம் நான் பேச வரலைங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா நாங்கள்லாம் வந்து பேஸ்லேருந்து இதுலேயே ஊறினதுனால சொல்கிறோம் அவர் வந்து அதுலேருந்து ஊறினவராக இருக்கலாம் இல்லைன்னா இப்போ நல்ல வசதி வந்தவராக இருக்கலாம் நேற்று வரைக்கும் பேசலை இன்றைக்கி சொல்கிறாரு நீட்டை பற்றி சொல்கிறாரு அவர் நீட்டுக்கு பிடிக்கலன்றதுக்கு ரீசன் சொல்லுங்கள் இப்போ எப்படின்னா அகரம் ஃபவுண்டேஷனில் அவர் கூட சேர்க்கும் போது ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் நான் மறக்கவே மாட்டேன் நான் போய் 1 லட்ச ரூபா கேட்டேன் ஒரு ஆளுக்கு சிங்கம் படம் நடிக்கும் போது அப்போ அவர் வந்து அந்த 1 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பேஷண்ட்டை செக் பண்ணாங்க பார்த்தாங்க அது ப்ரொசீஜர் அது எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது ப்ரொசீஜரை நீங்கள் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது அதனால் அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து கொடுத்தவர் தானே இப்போ கூட கோர்ட்டை பற்றி சொன்னார் அதில் தவறுன்றது ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதை வந்து இல்லைங்க அவர் தெரியாமல் சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு பட் பல நல்லது செய்திருக்கிறது கோர்ட்டு அப்படி எடுத்து சொல்கிறாங்க இப்போ அவர் வந்து கிண்டியில் பால் குடிக்கிற குழந்தைங்க அது இப்போ தானே கற்றுக்கிறாரு ஓ கோர்ட் நல்லது செஞ்சுருக்குன்னு இனிமேல் சொல்ல மாட்டார் அதுக்காக சொல்கிறாங்க இல்லைங்க அவர் பேசுகிறது பூராவே தெரியாமல் தானே பேசுகிறாரு நீட்டு மட்டும் இல்லை அவர் எதை பேசினாலும் தெரியாமல் பேசுகிறாரு அவர் மனைவி சொன்னாங்கல்ல இப்போ நான் டைரெக்டாகவே சொல்கிறேன் அவர் மனைவி சொன்னாங்க கோவிலுக்கு பதில் இது கட்டலாம் அந்த நேரத்தில் பளிச்சுன்னு தெரியும் அந்த விஷயம் ஆனால் நீங்கள் இன்டீரியராக நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறது தப்புன்னு தெரியும் கோவிலுக்கு பதில் இதெல்லாம் கட்டுங்கன்னு அப்போ ராஜராஜ சோழன் நான் முட்டாப்பேல என்ன சொல்கிறாங்கன்னு புரியலையே எனக்கு கோவிலை பராமரிக்கிறாங்க இவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் பாருங்கன்னு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுத்தாங்க இப்போ நான் கேட்குறேன் ஒரு இடத்துல மட்டும் 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குன்னு அப்போ மீதி ஹாஸ்பிட்டல்லாம் என்ன அப்படியே இருக்கணுமா மொத்த ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுக்க வேண்டியது தானே இப்போ தொழிலாளர்களுக்கு 90 லட்ச ரூபா கொடுத்தாரு சூர்யா அதை பாராட்டுகிறேன் ஆனால் அதை பிரித்து பாருங்கள் 400 ரூபா தான் அதை வாங்கும் போது என்னுடைய மெம்பர் ஒருத்தர் சொல்கிறார் தொழிலாளர்கள் சொல்கிறார் என்னங்க வெறும் 400 ரூபா கொடுக்குறாரு ஒரு 1000 ரூபா கொடுக்க வேண்டியதானே கேட்குறோமா இல்லையா அது எப்பவுமே கேட்பாங்க அப்படி தான் அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் 90 லட்ச ரூபா கொடுத்த மனிதனை நாம் பாராட்டுகிறோம் அதனால் இந்தம்மா வந்து மேடை ஏறி பேசும்போது எதுவுமே ஒரு 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 அடி ஈரமண் மாதிரி ஒட்டும் சிலது ஆனால் அது அதில் அந்தம்மா பேசுனது உதிர்ந்த மண்ணுன்னு தெரியல ஒட்ட மண் அல்ல அவங்க பேசுனது உதிர்ந்த மண் அவங்க சொல்கிறது கோவிலை பராமரிப்பு கோயிலை விட்டுடலாமா என்ன சொல்கிறாங்கன்னு புரியலையே अंजुंज ஏக்கர்ல கோயில் கட்டியிருக்கானே முட்டா பேலுகள அந்த காலத்துல கட்டனேன் அது அதுக்கு நிறைய சயின்டிஃபிக் விஷயங்கள் இருக்கு தப்பகுளம் கட்டியிருக்கான் குளம் கட்டி இருக்குது எதுக்குன்னா அந்த காலத்துல ஊர் மக்கள் தண்ணி பஞ்சம் இல்லாம இருக்க வேண்டும் அப்பவே ஸ்டோரிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க இது தெரியாமல் பேசுறாங்க அதுக்கு அவங்க வந்து அந்த மதத்துல இருந்தாங்க இந்த மதத்துல அதெல்லாம் நான் பேச தயாரா இல்ல அது எனக்கு தெரியாத விஷயம் ஜோதிகா இஸ் a intelligent girl இதுக்கு முன்னாடியே இந்த கருத்து சொல்லல அதுக்கு முன்னாடி நிறைய கோயிலுக்கு போயிருப்பாங்களே அவங்களே அவங்க என்ன மதத்துல இருந்தாங்களோ அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்களே அப்ப ஏன் சொல்லல இந்த கோயிலை இடிச்சு கட்டுங்க ஸ்கூலா கட்டலன்னு இதுக்கு தான் நான் சொல்றேன் அவங்கவங்க படம் ஓடணும்னு ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க எல்லாரும் புரட்சி தலைவரை போல் இல்லை திமுக வளத்தவர் புரட்சி தலைவர் அவர் என்ன செஞ்சாரு பறக்க வேண்டும் நாட்டில் அன்ன கொடின்னு காமிக்கிறாரு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே கொடி பறக்கும் அத்தனை கொடியும் காமிப்பாரு ஆனா டிஎம்கே கொடி பறக்கும் எண்டில் அதுதான் விதம் சொல்லும் விதம் அதுதான் அதை விட்டுவிட்டு நான் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு படத்தில் நடிச்சேன்னா கட் பண்ணிடுவாங்க ஒன்றுமில்லை எலெக்ஷன் டைமில் இப்போ ராதாரவி நடித்த படமோ எதுவுமே டிவியில் வரக்கூடாது ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அங்கே நான் நடித்தது பூரா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் எதுவாக நடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நான் நல்லவனாக நடிக்கவே இல்லை என்னை தைரியமாக விடலாம் ஆனால் அரசியல் அவர் பேசுகிறாரு அதனால் வேணாம் அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அதே போல் இவங்க பேசுகிறதுலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இனிமேல் ஜோதிகா அவர்கள் நடித்த படமோ இல்லைன்னா சூர்யா அவர்கள் நடிக்கிற படமோ இல்லை இது மாதிரி அரசியல் பேச சகோதரர் விஜய் அவர்கள் நடித்த படமோ தேர்தல் நேரத்தில் வெளியே வராது அதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஒரு 15 நாள் போயிடும் கலெக்ஷனு நிறுத்திடுவாங்க டிவிலெல்லாம் நிறுத்திடுவாங்க வரக்கூடாதுன்னு இது அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க அந்தந்த நேரத்தில் ஒரு பெப் இருக்கணுமேன்னு பேசுகிறாங்க இப்போ ஃபேஷன் ஆஃப் த டே அது பிரபலம் தான் அது வேற என்ன அது எப்படி புரிஞ்சிக்கறாங்கன்னா ஒரு படத்துல வந்து வாய்ப்புகள் குறையுது படம் ஓடல அப்படின்றப்போ இப்படி பேசி தன்ன அப்படி இல்லங்க இந்த ட்ரெண்ட் இன்னைக்கு ட்ரெண்ட் இது அதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அது தெரிஞ்சு பேசணும் தெரியாம பேசுறது அப்படினா ஒரு பப்ளிசிட்டிக்காண்டி பேசுறத கூட அதுதான் கோர்ட்ல தெரியாமல் பேசி விட்டார்கள்னு சொல்றாங்க ஒவ்வொரு தடவையும் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா ஒவ்வொருத்தனும் தெரியாம தான் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்லுவான் ஒரு தடவை நம்ம கோடு கிழிச்சோன்னு வச்சுக்கோங்க பயப்படுவான் தெரியாமல் பேசினாலும் உனக்கு 6 மாதம்னு உள்ளே தூக்கி வைங்க ஒரு ஆளை ஹீரோஸ் யாராவது பேசணும்னு உள்ளே தூக்கி வைங்க பயப்படுவாங்க ஆஹா பேசக்கூடாது நம்மது 6 மாதம் உள்ளே போயிடுவோம் படம் ஷூட்டிங் நடிக்க முடியாது இப்போ தூக்கி வச்சிங்கன்னா சந்தோஷப்படுவாங்க ஏன்னா கோவிட் காலத்தில் ஷூட்டிங் வர மாட்டாங்க கொண்டு வரணும் அது மாதிரி தான் வரணுங்க ஹார்ஷ் அண்ட் ஃபாஸ்ட் ஷூட் சில நேரத்தில் டிக்டேட்டர்ஷிப் கூட ஒரு அருமையான விஷயந்தான் ஸ்வீட் நியூசன்ஸாக எடுத்துக்கணும் சில நேரத்தில் பிரம்பை எடுக்க வேண்டும் பிரம்பு வளையக்கூடாது அதாவது நிமிந்தே நின்றுச்சுன்னா பிரம்பு உடஞ்சிடும் அதனால் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும் அதனால் கோர்ட்டு அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது மாதிரி ஒரு தீர்ப்பு யாருமே கொடுத்ததில்லை ஏன்னா கோர்ட்டு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்குன்னு முதல் முறையாக இவங்களை மன்னிச்சு விடுறாரு இதுவே 2வது வந்ததுன்னா பனிஷ்மெண்ட் தருவார் நீதியரசர் அவர் அதனால் இது மாதிரிலாம் தெரியாமல் பேசுகிறதுன்னு ஒன்று உண்டு சகோதரர் விஜய் கூட நான் சொன்னது என்னென்னா நம்ம அரசியலுக்கு வரோம்னு பிளான் பண்ணால் எல்லாருமே எம்ஜிஆர் மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணாதீங்க அவர் வந்து பேரறிஞர் அண்ணாவை மட்டும் காண்பிக்கவில்லை புத்தரை காண்பித்தார் ஏசுநாதரை காண்பித்தார் புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தான் சொன்னார் அதனால் அவருக்கு தெரியும் எதை சொன்னாலுங்க ஏன்னா இந்து மக்கள் அதிகமாக இருக்கும் இந்தியாங்க ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட்